Hi students, this is Sudhakaran here. Example 7.9. Solve x nu solittu namakku or 3 matrix kuduthirukanga. Ipo indha 3 matrix ah neenga multiply panninga na x oda value kedachirum. Na first enna pandren? Idha rendaiyum nama product pannikiren. Varra answer oda indha matrix ah multiply panninga na x oda value easy ah kedaikum. Appo inga ore or row dhaan kuduthirukanga la, appo indha 3 kaalathoda neenga multiply pananum. Appo x into 1 x 1 2 sir minus 2 இங்க மைனஸ் இங்கேயும் மைனஸ் அப்போ 1 1 சார் பிளஸ் 1 வந்துடும். நெக்ஸ்ட் 1 இன்டூ எக்ஸ் எக்ஸ் 2 4 சார் மைனஸ் 8 1 1 சார் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 2 இன்டூ எக்ஸ் 2 எக்ஸ் 1 2 சார் 2 அண்ட் 1 2 சார் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2 வந்துடும். எக்ஸ் 2 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் இதுலேருந்து இது சப்ட்ராக்ஷன் பண்ணால் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 8ல் 1 போச்சுன்னா மைனஸ் 7, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2x பிளஸ் 4னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் 2 1. இப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு இதில் உள்ள ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட நான் எக்ஸ் மைனஸ் 1-ஐ மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ப்ளஸ் 2-ஓட இந்த எக்ஸ் மைனஸ் 7-ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ப்ளஸ் 1-ஓட 2x ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0னு வரும். இப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்டூ மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x அண்ட் 2 7 சார் 14 ப்ளஸ் 1-ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்வேஷன் ஃபார்மெட்டில் கிடைக்கும். இது எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே ஒரு 2x, இங்கே ஒரு 2x, 4x, 4x-ல் 1x போச்சுன்னா ப்ளஸ் 3x, 14-ல் 4 போச்சுன்னா மைனஸ் 10னு வரும். ஸோ இப்போ நம்ம ஃபேக்டர் எடுங்க, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 10, ஆட் பண்ணிங்கன்னா 3னு வரும். அப்போ நம்ம 5 2 சார் 10னு போட்டுக்கலாமா? பட் எனக்கு ப்ளஸ் 3 வரதுனால இந்த இடத்துல மைனஸ்னு போட்டுடுறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 அண்ட் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இந்த 5 எங்கிட்டு போனால் மைனஸ் 5னு கிடைக்கும், இந்த மைனஸ் 2 அங்கிட்டு போணுச்சுன்னா ப்ளஸ் 2னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? மைனஸ் 5, 2. ஸோ இதுதான் இதோட ஆன்சர்.